அன்பார்ந்த மருத்துவ ஜோதிடம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லாபஸ்தானத்தை பற்றி. லாபஸ்தானம் எல்லோருக்குமே தெரியும், 11ஆம் வீடு. இந்த வீட்டுக்கு என்ன, இந்த வீட்டில் வந்து எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் நல்லது தான் பண்ணும், லாபம் வந்து கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் அப்படின்பாங்க வந்து. ஆனால் சில பேர் யோசிச்சிருப்பாங்க, சில பேருக்கு பட்டிருப்பாங்க, இதில் எண்ணற்ற கிரகங்கள், ஏன் ஒன்று ரெண்டு நாலு கிரகங்கள் கூட 11ஆவது வீட்டில் உட்காந்தவங்களோட ஜாதகமும் இருக்கும், ஆனால் ஏழ்மையான நிலையில் இருப்பான் வந்து. அப்போ அவனுக்குலாம் அந்த கிரகம் வேலை செய்யலையா, சரின்னு ஜோசியர்கிட்ட தூக்கி போட்டா அது சூரியன் கூட சேர்ந்துருக்குதுங்க, அதனால எல்லாமே கிரக யுத்தமாகி ஒன்றுமே வேலை செய்யாமல் போச்சு அப்படின்ட்டுருவாங்க, அப்படின்னு பழிய போட்டுருவாங்க வந்து. சரி என்னதான் அப்படின்னா, கெட்ட கிரகம் உட்காந்துருக்குங்க, அதனால வந்துட்டு பலன் வந்து கம்மியாக கொடுக்கும், கெடுதல் செய்யாமல் இருக்கும், ஆனால் நல்லதுங்கிறதையும் கம்மியாக பண்ணும் அப்படின்ட்டுருவாங்க வந்து. இப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த லாபஸ்தானத்தில் கிரகம் உட்காந்தா எல்லாருக்குமே மகிழ்ச்சியாக இருக்கும், ஆனால் உட்காந்துருக்கவங்களோட ஜாதகத்தை வாங்கி பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் பலனே பெரிய லெவலில் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது அதுக்கான கேள்விக்கான பதில் ப்ளஸ் 11ஆம் பாவம்னா என்ன அப்படிங்கிறதுக்கான முழு விடையும் வந்துட்டு இந்த வீடியோவில் கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கான் வந்து. சரி, லாபஸ்தானம், லாபம் அப்படின்னா என்ன? லாபம் அப்படின்னா நம்ம பணம் சம்பாதிக்கிறோம், 10 ரூபாய் போட்டு 11 ரூபாய் எடுத்தா லாபம், இதே 10 ரூபாய் போட்டு 100 ரூபாய் எடுத்தா அபரிவிதமான லாபம். அப்போ அதான லாபம் வந்து. அப்போ லாபம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது, என்ன காசு பணம், அந்த பணத்தை வந்துட்டு அதிகமாக நம்ம அந்த பணத்தை வச்சு இன்னொரு இல்லை ஒரு ஏதாச்சும் ஒரு நம்மளோட செயல் தொழிலை வச்சு அதிகமாக பணம் ஈட்டுறது அப்படிங்கிறது லாபத்தை குறிக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? இது ஒரே ஒரு பர்ஸ்பெக்டிவ் தான், இது ஒரே ஒரு ஆங்கிள் தான் வந்து. லாபஸ்தானத்துக்குள்ளுக்க நிறையா புதஞ்சிருக்கு. லாபம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பணம் சம்பாதிக்கிறது, அந்த பணத்து மூலயமா உங்களுக்கு கிடைக்கிற ஆதாயங்கிறது கிடையவே கிடையாது, அதுவும் உண்டு. அதையும் தவிர்த்து தாண்டி எந்த கிரகம் 11ஆம் பாவத்தில் உட்காந்துச்சு அப்படின்னா எந்த விதமான லாபங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறதும் இருக்குது. ஒருத்தவன் சிறந்த கல்வி அறிவு பெறான் வந்து, அதுவும் லாபம் தான். ஒருத்தவனுக்கு நல்ல குடும்பம் அமையுது, அதுவும் லாபம் தான் வந்து. இன்னொன்று, அதிகமாக அவனுக்கு நன்மையான சகோதரர்கள் அமைவாங்க வந்துட்டு, இவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற விதத்தில் சகோதரர்கள் சகோதரிகள் வந்துட்டு அமைவாங்க, அதுவும் லாபம் தான். இது சகோதர வழியில் லாபம் அப்படிங்கும் போதும் குறிப்பிட்டு பார்க்கும் போது சகோதரன் இந்த ஜாதகருக்கு உதவி புரியுறான், எது வாயிலா, பணம் வாயிலா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் சகோதரன் உதவுறான் அப்படிங்கிறது தான் வந்துட்டு உண்மையான லாபம். சகோதரன் வழியில் அது பொருளாகவும் இருக்கலாம், உடல் உழைப்பால் உதவுறதாகவும் இருக்கலாம் வந்து. சரி, அப்போ லாபம் அப்படின்னா என்ன அப்படின்னா, எது மூலியமா எப்படி வேணாலும் வந்துட்டு லாபங்கள் அமையலாம் வந்து. ஒருத்தவன் ஒரு குரு மூலியமா அடையும் போது, ஒரு கேது 11ஆவது பாவத்தில் உட்காந்துருக்கு அப்படின்னா பல வழிகளில் பணம் வரும்னு சொல்லுவாங்க, ஆனால் உண்மையிலே 11ஆம் பாவத்தில் கேது உட்காந்துருக்கு அப்படின்னா ஒரு குருவின் மூலியமாகவோ இல்லை இந்த இயற்கையில் இந்த பிரபஞ்சத்தின் மூலியமாகவோ அவன் வந்து லாபகரமான ஞானங்களை அடையணும் அப்படிங்கிறது தான் விதியை தவிர்த்து, லாபங்கிற பணம் சம்பாதிக்கணுங்கிறது விதி கிடையாது. புதன் பகவான் 11ஆம் பாவத்தில் உட்கார்ந்து அவன் அதுவும் வந்துட்டு முழு பலனையும் கொடுக்குற ஸ்தானம் 11ஆம் இடத்துல உட்காரும் போது அபரிவிதமான கல்வி அமையும், அதிகமாக திறன்பட திறமைகள் பலவற்றையும், பல ஷார்ட்கட்டான வழி எப்படி வந்துட்டு வாழ்க்கையில் முன்னேறுறது, வாழ்க்கையில் எப்படி நல்லவனாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை கூட, இல்லை வாழ்க்கையில் வந்து தந்திரம் பண்ணி எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த அவன் பெறுறது கூட, அந்த ஞானம் கூட லாபம் தானே தவிர்த்து, அந்த விஷயத்தினால் அவன் பணம் சம்பாதிக்கணும்னா பணம் சம்பாதிக்க முடியுமா முடியாதாங்கிறது ரெண்டாம் பட்சம். 11ஆம் பாவத்தில் புதன் உட்கார்ந்த கல்வி கலைகளில் வித்தகனாகவும், கலைகள் கத்துக்கிறதுக்கு அவனுக்கு அமைப்பும், கலைகள் லாபகரமான அனைத்து கலைகளையும் அவன் கற்றுக்கொண்டான், இதுதான் வந்துட்டு விஷயம். அதனால அவன் பணம் வந்துட்டு புதன் உட்காந்துருக்கு 11ல, அப்போ என்ன அப்படியே வந்துட்டு கமிஷன் பேசிஸில் மார்க்கெட்டிங் பேசிஸில் அள்ளி உட்காந்து ஷேர் மார்க்கெட்லாம் விளையாடி கேதுலாம் ரவுண்டில் உட்காந்துச்சுன்னா பரவாயில்லங்க, நல்ல ஷேர் மார்க்கெட் அது இதுன்னு சொல்லிட்டு சூப்பராக ப்ராஃபிட் வரணுமா,
நஷ்டத்துல இடிஞ்சு போய் உட்காருவான். ஏன் தெரியுமா, கேது வந்துட்டு ஞானத்தை கொடுப்பவர். வந்து இவன் அதிகப்படியா ஆசைப்பட்டு அவன் போய் ஷேர் மார்க்கெட்லயோ இல்ல ஏதாச்சும் குறுக்கு வழியோ ஈடுபட்டான் அப்படின்னா, கேது சும்மாவே நல்லா 11வது இடத்துல உட்காந்தா நல்லா ஞானத்தை கொடுக்கணும். ஞானத்தை கொடுக்கணும்னா அவனுக்கு படிப்பினை, பல கஷ்டங்களை அனுபவிச்சாதான் ஞானம் பெற முடியும். அப்ப என்ன பண்ண முடியும், ஷேர் மார்க்கெட்ல போய் மாட்டி அதுலேருந்து வந்துட்டு இறங்கி, இல்லை ஏதாச்சும் ஒரு தொழில செய்யறன்னு சொல்லிட்டு மாட்டி இறங்கி இந்த தொழில அவன் பண்ண தப்புகள் எல்லாத்தையும் அவனுக்கு படிப்பினையா கொடுக்கறது கேது பகவான். ஞானம் அடைஞ்சிடறான். ஸோ 11வது பாவம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு, கேது பகவானும் ஞானத்தை கொடுத்துட்டாரு. ஆனா வந்து குத்திக்கிட்டு நிற்பான். என்ன அப்படின்னா, 11வது பாவத்துல இந்த கேது உட்காந்துருக்காரு, நல்லது பண்ணு வரேன்னு நினைச்சு பல வழிகளில் லாபம் வரும்னு நினைச்சு நான் உட்காந்து நான் என்னமோ பிசினஸ் பண்ணேன், கடைசியில ஒண்ணுமே நடக்கலைங்க, வேஸ்ட்டுங்க, ஜாதகம்லாம் பொய்யுங்க, ஜோசியெல்லாம் பொய்யுங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துருவான். ஆனா உண்மையில அந்த கிரகம் கேது பகவான் வந்து கரெக்டான ஞானத்தை கொடுத்துட்டு அவர் கரெக்டாக உட்காந்துட்டு இருப்பாரு அதே 11வது பாவத்துல. இதே போலதான் ராகுவுக்கும் வந்து ஒவ்வொரு கிரகம் உட்கார்றதை பொறுத்தும் அது கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு 11வது பாவத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்கோ அந்த காரகத்துவம் கண்டிப்பாக வேலை செய்யும். இது கிரக யுத்தம் இல்லை தீய கிரகம் உட்காந்துருக்கு எந்த விஷயமும் கிடையவே கிடையாது. வந்து இன்னொன்று சொல்ல போனால், சுக்கிரன் வந்துட்டு 11வது உட்காந்துருக்கும் போது அவனுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாலினத்து மேலே அதிகமான அஃபெக்ஷன்ஸ் உண்டு பண்ணும், அதிகமாக லவ்ல போய் சிக்குவாங்க, இல்லை வந்து அதிகமான திருமணங்கள் வந்துட்டு நடக்கிற மாதிரி இருக்கும். வந்து அப்படி இல்லைன்னா அதிகமாக அவங்கள்ட்ட துணி சேர்க்கை இருக்கும். அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இவனுக்குன்னு அதிகமாக கோட்டு ஷூட்டு ஷர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய வாங்கி வச்சிருப்பாங்க. காசு பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்ககிட்ட துணி ஜாஸ்தி சேர்ந்துட்டுருக்கும். இதில் நான் சொல்கிற ஏதாச்சும் ஒன்று விஷயங்கள் வந்து அதிகமாக சேர்ந்துருக்கும். ஆனால் சொல்லுவான் என்னங்க, 11வது பாதத்தில் சுக்கர பகவான் உட்காந்துருக்காரு, ஒரு பணமும் இல்லை உட்காந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் வந்துட்டு அப்படின்மா வந்து. ஆனால் பார்த்தா சுக்கர பகவான் அவனுக்கு வேற வழியில் துணி இல்லை வந்துட்டு பெண்கள் இல்லை எதிர்பாலினங்கள்ங்கிற விஷயத்துல அவனுக்கு லாபத்தை கொடுத்து முடிச்சிட்டாரு. ஆனால் அவன் ஜாதகத்துல 11வது சுக்கரன் உட்காந்துருக்கு, பணம் வரும்னு உட்காந்துருமா கடைசி வரைக்கும் வரவே வராது. வந்து இதே போலதான் ஒவ்வொரு கிரகமும் வந்து 11வது பாவத்துல உட்காந்துருக்கிறதும் அந்த கிரகத்தை மட்டும் பார்த்துடாதீங்க, உங்களோட லக்னத்துக்கு 11க்குள்ள உட்காந்துருக்க கிரகம் எந்த காரகத்துவத்தை சார்ந்ததோ அது சம்பந்தமான விஷயங்கள்ல லாபத்தை கொடுக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ சிம்ம லக்னம் எடுத்துக்கிறேன், புதன் பகவான் வந்துட்டு 11வது உட்காந்து ஆட்சியா இருக்காரு வந்து. அப்படின்னா புதன் வந்து 2வது பாவத்துக்குரியவர், அவரே 11வது பாவம் லாபஸ்தானத்துக்கு உரியவர். இங்க எங்க ஆக்டிவேட் ஆவார்னா, புதன் வந்துட்டு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி ஆவாரு, குடும்பத்தின் மூலியமா இந்த ஜாதகருக்கு லாபம் கிடைக்கணும், குடும்பத்தில் அதிகப்படியான பாசம் லாபம் கிடைக்கணுங்கிறது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான். ஒன்று பணம் சம்பந்தமான லாபங்கள் கிடைக்கணும், இந்த இவங்க வீட்டிலேயே இவங்க அப்பாவோ இல்லை அம்மாவோ வந்து ஒரு முதலீட்டுக்கான ஒரு பணத்தை இந்த ஜாதகருக்கு கொடுத்து நீ நல்லா டெவலப் ஆகுடான்னு சொல்லி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா குடும்பத்தில் வந்துட்டு பாசம் வந்து ஜாஸ்தியாக கொடுப்பாங்க, அப்பாவும் அம்மாவும் வந்து ஜாஸ்தியான குடும்பஸ்தானம் இல்லையா, ஸோ வந்துட்டு ஜனல பாசம் கொடுக்கலாம். அது வந்துட்டு புதன் வந்துட்டு ஆட்சி நிலைமையில 11வது உட்காந்துருக்கும் போது அதிகப்படியான பாசம் வந்து இந்த ஜாதகருக்கு கிடைக்கணும், பணம் தான் கிடைக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. என்ன கிடைக்கும் 11வது பாவத்துல, இந்த பணம் இந்த 11வது பாவம் மூலியமா இந்த கிரகம் உட்காந்துருக்கே, இது வந்து இது மூலியமா வந்து இதுக்கு என்ன காரகத்துவம், இது எந்தெந்த பாவத்துக்கு இப்போ வந்துட்டு இது. இப்போ அதே சிம்ம லக்னத்துக்கு குரு பகவான் 11வது உட்காந்துருக்காருன்னா 5க்கும் 8க்கும் உரியவர். அப்ப 8க்குள்ளவன் 11வது உட்காந்தா என்ன ஆகும், 5க்குள்ளவன் 11வது உட்காந்தா என்ன ஆகும், 5க்குள்ளவன் 11வது உட்காரும் போது குழந்தை பாக்கியம். ஸோ குழந்தைகளால இவனுக்கு பிற்காலத்துல இவங்க இவன் இந்த அப்பா அம்மாவை வந்துட்டு உங்களை வந்து உங்களோட குழந்தை கண்டிப்பா பாத்துக்கும் வந்து குரு வந்துட்டு 11வது உட்காரும். ஏன்னா 5க்குரியவன் 11வது உட்காரும். அதுக்காக குரு 11வது உட்காந்துருக்கு லாபஸ்தானத்துல வந்துட்டு தனக்காரகனான குரு பகவான் உட்காந்துருக்காரு, அப்புறம் என்னங்க நல்ல லாபம் கொட்டுன்ட்டு பணத்தையே யோசிச்சுட்டு இருக்காதிங்க. ஏன்னா ஜாதகம் கொடுக்கறது வந்து பணம் மட்டும் கிடையாது, பணம்ங்கிறது வெறும் பேப்பர் தான். கிரகத்தை பொறுத்த வரைக்கும் பணம்ங்கிறது ஒண்ணுமே கிடையவே கிடையாது. குரு பொறுத்த வரைக்கும் பொன்னவன் பொன் பொருள் செயற்கை, பொருள் தானே தவிர்த்து பொருளுக்கு வந்துட்டு ஒரே ஒரு நம்ம கொடுத்து வச்சிருக்க ஒரே ஒரு உருவம் தான். இந்த பேப்பருக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்க உருவம் தான் பணமே தவிர்த்து கிரகங்களுக்கு இந்த பணம்னா என்னங்கிறது கூட தெரியவே தெரியாது. அது வந்துட்டு அது வந்து அதோட கண்ணோட்டத்துல பாக்குற லாபம்ங்கிறது வேற, கிரகத்தோட கண்ணோட்டத்தை பொறுத்த வரைக்கும். நம்ம வந்து இந்த பூலோக வாழ்க்கையில நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த பேப்பர் கரன்சி தான் நீங்க பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, அது உங்களோட ஜாதகத்துல நீங்க 11வது பாவத்துல உட்காந்துட்டு ஆணு பார்த்துட்டு உட்காந்துருந்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது வந்து. ஆனா கிடைக்கும் சில சில கிரகங்கள் வந்துட்டு 11வது பாவத்துல உட்காரும் போது சில ஆஸ்பெக்ட்ஸ் மூலயமா பார்க்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு உண்மையிலே சில பேருக்கு சொல்லுவாங்க மாந்தி 11வது உட்காந்துருக்கு சார், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது சார்,
நடத்திட்டு இருக்கும். அந்த மாந்தியோட கிரகம் வந்து அதோட காரகத்துவமும் நடத்திட்டு இருக்கும். ஆனா பணம் தான் மாந்தி கொடுக்குமாங்கிறது அனாலிசிஸ் பண்ணணும். வந்து ஒரு ஜாதகத்துல ஒரு இப்போ வந்து நான் சொல்றது குரு பகவான் பதினொன்று உட்காந்தா பணமே இப்போ கொடுக்க மாட்டாரான்னு கேட்டாதீங்க, பணமும் கொடுப்பாரு. ஆனா நல்லா அனாலிசிஸ் பண்ணும். குரு வந்து அந்த இடத்துல தன பிராப்தி கொடுக்குற மாதிரி உட்காந்துருக்காரா, இல்லை உங்களோட குழந்தையால அவங்களுக்கு பாக்கியம் கொடுக்குற மாதிரி உட்காந்துருக்காரா, இல்லை குருங்கிறது ஞானத்தை குறிக்கிற குரு வந்துட்டு ஒரு ஒரு குரு உங்களுக்கு அமைஞ்சு அவர் ஞானத்தை கொடுக்கணுங்கிறது உங்களோட பதினோராவது பாவத்தோட கட்டத்தோட பிராப்தமா இருக்குதா அப்படிங்கறத எக்ஸாக்டா அனாலிசிஸ் பண்ணும். வந்து இப்ப புதன் உட்காந்துருக்கும் போது புதனும் தனத்தை கொடுப்பாரு பதினொன்றுல உட்காந்துருக்கும் போது, ஆனா அவர் எக்ஸாக்டா என்ன கொடுக்குறாருங்கிறத அனாலிசிஸ் பண்ணணும். வந்து அது என்ன அப்படின்னா, புதன் வந்துட்டு கலையை கொடுக்கலாம், புதன் வந்துட்டு பதினொன்றுல உட்காந்துருக்கும் அபரிவிதமான திங்கிங் பவரை கொடுக்கலாம். வந்து அதுக்காக பணம் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, பணத்தையும் கொடுக்கலாம் புதன் பகவான். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கமிஷன் ரிலேட்டடாக வந்துட்டு இல்லை அனாமத்தான சில பணங்கள் எல்லாமே கொடுக்கலாம். வந்து அது இல்லைன்னா புதன் வந்து தாய்மாமன் வழியில் சொத்து கொடுக்கலாம். வந்து ஏன்னா புதன் தான் தாய்மாமன் இது காரகத்துக்கும் அதிபதி. பதினொன்றுல உட்காந்துட்டு இருப்பான், அவனுக்கு ஒன்றுமே இருக்கவே இருக்காது, திடீர்னு ஜாக்பாட் அடித்த மாதிரி மாமனோட சொத்து வந்து டக்குன்னு வந்து விழுவும் வந்து புதனோட காரக புத்தியில் வந்து வரும்போது. ஸோ என்ன கொடுப்பாரு, எந்த அந்த கிரகம் வந்து பதினோராவது பாவத்தில் உட்காந்துருக்கு அப்படின்னா அது ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன கொடுக்க போகுதுங்கிறத எக்ஸாக்டாக கணிக்கணும். வந்து இந்த இடத்துல தான் நீங்கள் சும்மா பதினாறாம் பாவத்தில் இந்த கிரகம் உட்காந்துருக்கணும், நீங்கள் பணம் கொடுக்கணும்னா நீங்கள் நினச்சிட்டே இருக்காதிங்க. அது பணமும் கொடுக்கலாம், பணத்தையும் தாண்டி வேறு சில விஷயங்களும் உங்களுக்கு கொடுக்கலாம். வந்து சில பேருக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கும் வந்து பதினோராவது பாக்கியம், இன்னொரு இன்னும் சில பேருக்கு இரண்டாவது மனைவி மூன்றாவது மனைவி அமைகிறதுலாம் வந்துட்டு பதினோராம் பாவத்தை தான் பார்க்கணும், ஏழாம் பாவத்தை பார்க்கக்கூடாது. இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு ரெண்டு மூணு லவ் ஃபெயிலியர்ஸ்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தயவு செஞ்சு வந்துட்டு எனக்கு ஜாதகம் அனுப்பும் போது ஸ்பெசிஃபை பண்ணிக்க, நீங்கள் அனுப்பலைனாலும் பரவாயில்ல, அதை பார்த்தா தெரிஞ்சிடும். வந்து என்ன அப்படின்னா ஒரு 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 லவ் லைஃப் அமைஞ்சு சால்ட்டு செய்து கொஞ்சம் செக்ஸ் லெவலுக்கு நீங்கள் மூவ் ஆகிட்டீங்க அப்படின்னாலே வந்துட்டு ஏழாம் பாவத்துக்கு அந்த காரகத்துவம் முடிஞ்சிடும். வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்தது எந்த ரிலேஷன்ஷிப் அமைஞ்சாலும் ரெண்டாவது மனைவி ரெண்டாவது கணவன் இல்லை மூணாவது மனைவி மூணாவது கணவன்கிற காரகத்துவத்துக்குள்ளக்க ஜாதகம் போயிடும். வந்து அப்போ அனாலிசிஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னா, ஏழாம் பாவத்தை பார்த்துட்டு நீங்கள் இருந்தீங்களே இருந்தீங்கன்னா உங்கள் கல்யாணம் ஆகவே ஆகாது, டைரெக்டாக போய் பதினோராம் பாவத்தை பார்க்கணும். ஏன்னா ரெண்டாவது மனைவி மூணாவது மனைவி ஸ்தானம்லாம் பதினோராவது பாவம் தான். வந்து ஏழாவது பாவம் சின்னதாக தான் பார்க்கணுமே தவிர்த்து இரண்டு மூன்றாவது விஷயங்கள் மனைவி இல்லை கணவர் ஸ்தானத்துக்கெலாம் வந்துட்டு பதினோராம் பாவத்தை ஆக்டிவேட் அது அதை வந்துட்டு பார்க்கணும். அதில் இருக்கக்கூடிய கிரகங்களோட காரகத்துவம் அதோட தசாபுக்தியை வச்சு தான் வந்துட்டு இரண்டாவது திருமணம் மூணாவது திருமணத்துக்கெலாம் வந்துட்டு நாள் குறிக்க முடியுமே தவிர்த்து ஏழாம் பாவத்தையே உட்காந்துட்டு நம்ம நோண்டிக்கிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு ரெண்டு மூணு லவ் லைஃப்லாம் முடிஞ்சு போய் நம்ம ஏழாம் பாவத்தை பார்த்துட்டு இருந்தோம்னா கடைசி வரைக்கும் கல்யாணம்ங்கிறது இப்போதைக்கு நடக்கவே நடக்காது. கடைசி வரைக்கும் நீங்கள் கல்யாணத்தை சொல்ல கல்யாணத்தை சொல்லணும்னு புரட்டி புரட்டி போட்டுட்டு வயசு தான் ஆகிட்டே இருக்கும். வந்து இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ரெண்டு லவ் லைஃப்லாம் முடிஞ்சிருச்சு இல்லை ஒரு ஃபேமிலி லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்னா டேரெக்டாக இதுக்குள்ளுக்க இருக்க ரகசியம் எல்லாமே ஏழுலேருந்து பதினொன்றுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ நோண்டி பார்க்க வேண்டியது பதினோராம் பாவகம் தான். வந்து சரி இதுதான் நிலை. வந்து பன்னிரெண்டாம் பாவத்துக்கு வந்து பதினோராம் பாவத்துக்கு வந்து சம்பந்தம் வந்து ஜாஸ்தி ஆகும். வந்து இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாதகர் வந்து எவ்வளவு தான் சம்பாதிச்சாலும் செலவுகளை ஏறக்கூடிய அமைப்புகள் இருக்கும். எவ்வளோ சம்பாதிச்சாலும் இவர் வந்துட்டு 100 ரூபாய் போட்டால் 110 ரூபா கிடைக்கணுங்கிற மாதிரி விதிலாம் சில ஜாதகத்துலலாம் இருக்கும். வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாதகர் அதிகமாக செலவு பண்ணாதான் அதிகமாக வந்துட்டு இவருக்கு பணம் சேரும் அப்படிங்கிற அமைப்புலாம் சில ஜாதகத்தில் இருக்கும். சில பேர் கருமையாக இருப்பான், ஆனால் அவன் ஜாதகம் ரொம்ப நல்லபடியாக இருக்கும். அவன் வந்து கொஞ்சம் கையிலேருந்து காசு கொஞ்சம் அவிழ்த்து அவன் ஜாஸ்தி கொடுத்துட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்துட்டு எக்கச்சக்கமாக குவிய ஆரம்பிச்சிடும். ஆனால் அவன் கையிலேருந்து 10 பைசா கூட செலவு பண்ணாமலே உட்காந்துட்டு இருப்பான். அந்த மாதிரி ஜாதக அமைப்புலாம் இருக்கும். என்ன அப்படின்னா சில பேருக்கு 10 ரூபா செலவு பண்ணால் 100 ரூபாய் கிடைக்குங்கிற மாதிரி இருக்கும், சில பேருக்கு 100 ரூபாய் செலவு பண்ணால் 110 ரூபாய் கிடைக்குங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரகசியங்கள் எல்லாமே இந்த 11ஆம் பாவத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வந்து இன்னொன்று 11ஆம் பாவத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் நிறையா டீப் அனாலிசிஸ் பண்ணலாம். உங்கள் 10 பாவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுல மெயினான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து முதல் படியான விஷயம். வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 10ஆவது பாவம் ரொம்பவும் வலுவானது. வந்து கேந்திரத்தோட கடைசி பாவகம் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா 11ஆவது பாவகம் ரொம்பவும் வலுவானது. வந்து
லக்னம் அடி வாங்கியிருந்தாலும் கூட 11ஆம் பாவகம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதில் இருக்கக்கூடிய கிரகங்களோட காரகத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த 11ஆம் பாவத்தை வச்சே நீங்கள் எல்லாமே நீங்கள் வாங்கலாம். வந்து என்ன அப்படின்னா, எல்லா பாவமும் வந்து கனெக்ட் ஆகக்கூடியது ரெண்டே ரெண்டு பாவங்களில் தான். ஒன்று 1ஆம் பாவமான லக்னம், இன்னொன்று 11ஆம் பாவத்தில் தான் எல்லா காரகத்துவமே கனெக்ட் ஆகும். இப்போ 7வது இடம் வந்துட்டு அடி வாங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மேரேஜ் லைஃப் ஐயோ போச்சுன்னா உட்காந்துருக்காதீங்க. உங்கள் 11வது பாவம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை வச்சு திருப்பி ரீஆக்டிவேட் பண்ணி 11ஆம் பாவத்தை வச்சு அவங்களோட மேரேஜ் லைஃப்பை நல்லாக வைக்கலாம். 2ஆம் பாவம் வந்துட்டு இடிஞ்சு ஆச்சு, ஒன்றுமே இல்லை அப்படின்னு உட்காந்துருக்கீங்களா? இல்லை 5ஆம் பாவம் பூர்வ ஜென்மத்தில் போயிட்டு பாம்பு கிரகம் உட்காந்துருக்குது, கெட்ட கிரகம் பார்த்துருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? பிரச்சனையே கிடையாது. 11ஆம் பாவம் டைரக்ட் ஆப்போசிட் அதுக்கு, 5க்கு வந்துட்டு. ஸோ அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா, அதில் இருக்க கிரகங்களோட காரகத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு 11ஆம் பாவத்தை வச்சு அடிபட்டு போன எந்த பாவகமாக இருந்தாலும் நம்மளால் ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். வந்து அப்படிப்பட்ட வலுவான அமைப்பு கொண்டது தான் வந்துட்டு 11ஆம் பாவகம். இன்னொரு ஒரு வீடியோவில் இதை பற்றி நான் கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு பேசுகிறேன். நன்றி. மற்றும் மருத்துவ ஜோதிடம் நண்பர்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, ஃப்ரீ சர்வீசஸ்க்கு எல்லாமே venkannathanmurugan@gmail.com மெயில் பண்ணுங்கள். அது இல்லாமல் பெய்டு சர்வீசஸ்க்கு வந்துட்டு MarthuvaJyothiram@gmail.com உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, நேமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, எங்கே நீங்கள் பிறந்தீங்கிறத மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. ஜாதகம் என்னோட கணிப்பு முறையில் வந்துட்டு நான் வந்துட்டு கணிச்சு உங்கள்கிட்ட சென்ட் பண்ணுவேன். வந்துட்டு நீங்கள் ஜாதகம் அனுப்பணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஸோ அதனால் உங்களோட கேள்விகள் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு வேங்கநாதன் முருகனுக்கு அனுப்பும்போது மட்டும் ஸ்பெசிஃபிக்கான கேள்வி கேளுங்க வந்து. ஏன்னா அதுக்கான பதிலை மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் அனுப்புறதுங்கிறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வந்து பெய்டு சர்வீஸில் வந்து எந்தெந்த கேள்விகள் ஏதாச்சும் கேட்கணுமா, இல்லை ஏதாச்சும் விஷயங்கள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னோட சேனல்லே கொடுத்துருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஜாதகம் அனுப்புங்க. நன்றி.